மான் பொய்த்தாலும் தான் பொய்யா காவிரி அப்படின்னா. இன்னைக்கு கர்நாடகம் பாலம் பாலமாக பிளந்து கிடக்கின்றது நிலம். அல்லாஹ் சொல்றான், வானத்துல தான் உங்களுடைய ரிசுக்கு இருக்கு. அல்லாஹ் சொல்றான், உலவ அன்னஹல் குரா ஆமனும், ஈமான் கொண்டு வத்த கௌ இறைவனை அஞ்சினார்கள் என்று சொன்னால், வானம் பூமியிலிருந்து பறக்கத்துக்களை நாம் அள்ளி வழங்கி விடுவோம், அந்த வாசலை திறந்து விடுவோம் என்று சொல்கின்றான். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் இப்போது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவில் மிகப்பெரிய வெப்ப சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். கடுமையான வெப்பம் எந்த அளவிற்கு என்றால், மக்கள் இன்றைக்கு பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் வளங்களை பயன்படுத்துறதுனால, எண்ணெய் வளங்கள் என்று சொல்லும் போது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பைக்கில் செலுத்தக்கூடிய பெட்ரோல் அதனுடைய எரிபொருள், அதை போன்று இன்றைக்கு மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நிலக்கரியை டன் கணக்கில் எரித்தால்தான் இங்கே மின் விசிறி ஓடும், மின் விளக்கு எரியும். நிலக்கரி எரியறதுனால இதனால் ஏற்படக்கூடிய அந்த மாசு மிகப்பெரிய அளவில் புவியியல் வெப்பத்தை கொண்டு வந்திருக்கின்றது. எந்த அளவிற்கு சொல்கின்றார்கள் என்று சொன்னால், பூமியினுடைய சவுத்து போல் நார்த்து போல் என்று சொல்வார்கள், தென் துருவம் வட துருவம், இந்த ரெண்டு துருவமே பனி கட்டிகளால் பனி மலையினால் அமையப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு துருவங்களும் உருகி கொண்டிருக்கின்றன. உருகினா என்ன, எங்களுக்கு என்ன என்று நாம கேட்க முடியாது. இதனுடைய எதிர்விளைவு என்னவென்றால் கடல் நீர்மட்டம் உயரும். கடல் நீர்மட்டம் உயர்ந்துட்டு போகுது, அதனால என்ன என்று நாம கேட்க முடியாது. எப்போது கடல் நீர்மட்டம் உயர்கின்றதோ அது பூமியை உள்வாங்க ஆரம்பித்து விடும். கடற்கரை ஓரத்தில் வசிக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த பகுதியில் பாதிக்கப்படுவாங்க. நிலத்தை கடல் அரித்து கொண்டிருக்கும். இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அவலம் இரவு அண்ணாநத்தில் அருளனன் புசுகாம் நத்ராபியா, நாமோ பூமியினுடைய ஓர பகுதிகளுக்கு வந்து அதை குறைத்தி கொண்டிருக்கின்றோம் என்று அவர்களுக்கு தெரியவில்லையா என்று அல்லாஹ் குர்ஆனில் கேட்கின்றான். அப்போ அதனால் இந்த வெப்பம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது தூரத்தில் வரக்கூடிய ஒரு ஆபத்து, ஆனால் அந்த ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கின்றது என்று அறிவியலாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க, நமக்கு இன்றைக்கு பருவமழை இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆபத்திலே மாட்டிக்கொள்வோம். இந்தியா அதற்கு கிடைக்கக்கூடிய பருவமழை தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை என்பது இந்தியாவில் அல்லாஹு தஆலா உருவாக்கி கொடுப்பது அவனுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இந்தியாவை சுற்றிலும் மேற்கு தொடர்ச்சி மலை 1800 கிலோமீட்டர் அளவிற்கு இங்கிருந்து எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மும்பை வரைக்கும் அது செல்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ இந்த வெப்ப சந்தர்ப்பத்தில் பூமியினுடைய இன்னொரு அரைக்கோளிலிருந்து இங்கு உள்ள வெற்றிடத்தை நிறைப்பதற்காக வேண்டி காற்று கிளம்பி வருகின்ற பூமியினுடைய அந்த சுழற்சியில் அப்படி கிளம்பி வருகின்ற பொழுது வருகின்ற அந்த காற்று மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு முட்டு முட்டுகின்றது. முட்டி அந்த காற்று, அதாவது மேற்கு பக்கம் அது போக முடியலை, போக முடியவில்லை என்று வருகின்ற பொழுது தடுத்து நிறுத்தப்படுவதனால வானை நோக்கி எழுகின்றது. அப்படி எழுகின்ற அந்த மேகங்கள் தான், அந்த காற்று தான் மலைகளை நமக்கு தருகின்றது என்று நாம அறிவியலில் புவியியலில் படித்திருக்கின்றோம். அப்போ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா தென்மேற்கு பருவமழை இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக ஆக்கி தந்திருக்கின்றான். 70% மழை தென்மேற்கு பருவமழையின் மூலமாகத்தான் இந்தியாவிற்கு கிடைக்கின்றது. மீதி உள்ள அளவு தமிழகத்தை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழை, இது மிக குறைந்த அளவில் தான் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் இந்தியா முழுவதற்கும் வாழ்வாதாரத்திற்கு உரிய ஒரு மழை எப்போது கிடைக்கின்றது என்று சொன்னால் தென்மேற்கு பருவ மழையின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது. இந்த மழையின் மூலமாகத்தான் நமக்கு விவசாயம், விவசாயம் இல்லை என்று சொன்னால் நமக்கு உணவு கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ரப்புல் ஆலமீனை பகைத்துவிட்டு இந்த பூமியில நாம ஆட்சியை நடத்துகின்றோம் என்று எவன் நடத்தினாலும் அவனவன் ஒரு சக்தி இருக்கின்றது, அல்லாஹ் இருக்கின்றான், அவன்தான் மழையை தரக்கூடியவன் என்ற ஒரு உண்மையை அவன் புரியாமல் இருக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கின்றான், அவர் ஐதும்மா தஹருசுன், நீங்கள் விவசாயம் செய்கின்றீர்களே, அதை சிந்தித்து பார்த்தீர்களா, அன்தும் தஸ்ரவுனவும் அம்னஹுன் ஸாரிவும்,
நீங்களா விவசாயம் செய்கின்றீர்கள் அல்லது நாமா? அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், லவ் நஷாவு லஜஅல்நாஹு ஹுதாமன், நாம் நாடியிருந்தால் அதை சருகுகளாக, வெறும் பதர்களாக, சாவிகளாக ஆக்கிவிடுவோம். ஃபலல்தும் தஃபக்கஹும், நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள், நிறைய அளவில் நமக்கு விளைச்சல் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருப்பீர்கள், ஆனால் தலைகள் புரண்டு நீங்கள் ஆச்சரியத்துக்குள்ளானவர்களாக, வேதனைக்குள்ளானவர்களாக ஆகிவிடுவீர்கள். இன்னால முகரமோ, நாம் நஷ்டத்தில் மாட்டிக்கொண்டோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். பல் நகனு மகரமோன், சுத்தமாக நமக்கு எதுவுமே விளைச்சல் கிடைக்கவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அந்த மாதிரி இந்த விவசாயம் என்பது இந்திய விவசாயத்தில் மொத்த வருவாயில 17% கிடைக்கின்றது. அப்படி கிடைக்கக்கூடிய இந்த விவசாயம் இல்லாமல் போனால் உணவு நமக்கு கிடையாது. இன்றைக்கு வயல்வெளிகள் எல்லாம் அழித்து கொண்டு இருக்கின்றார்கள், வீடுகள் கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி. அந்த மாதிரி அழித்தோம் என்று சொன்னால் இது மனிதனாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நஷ்டம், அவனுக்கு அவனே தீங்கை விளைவித்துக் கொண்டிருக்கின்றான். மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த விளைச்சல், வேளாண்மை, உணவு தானியங்கள், கால்நடைகள், எவ்வளவு பெரிய அளவில் கால்நடைகள் இல்லை என்றாலும் மனிதன் வாழ முடியாது. அப்போ அதற்குள்ள அந்த புல் பூண்டுகள் எல்லாவற்றையுமே அல்லாஹ் தான் வானத்தில் இருந்து மழை இறக்கி முளைக்க செய்கின்றான். அப்போ அதனால் விவசாயம் பாதித்துவிடும். அதற்கடுத்து ரெண்டாவது பாதிப்பு என்னவென்றால் நிலத்தடி நீர். இன்றைக்கு நமக்கு தண்ணீர் கிடைக்கின்றது, தண்ணீர் பூமியை தோண்ட உடனே, ஒரு காலத்தில் ஒரு தெருவுக்கு 3 பைப்பும் 4 பைப்பும் இருக்கும், அப்படித்தான் இருந்தது. உப்பு தண்ணீர் தேவை என்று சொன்னால் உடனே குடத்தை கொண்டு வந்து அடித்து எடுத்து செல்வார்கள். ரொம்ப ரொம்ப பணக்காரர்கள் தான் வீட்டில் அடிதண்ணி பைப்பு வைத்திருப்பார்கள். குடிதண்ணீர் பைப்பு என்று இருக்கின்றது, அடிதண்ணி பைப்பு என்று இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு எல்லாமே அடித்து தான் எடுக்க வேண்டியது இருக்கின்றது. அப்போ உப்பு தண்ணிக்காக வேண்டி ஒரு வீட்டில் வைத்திருந்தால் அவங்க பணக்காரர்கள் கடந்த காலத்தில். ஆனால் இப்போது கால நிலை மாறி போய் எல்லார் வீட்டிலேயும் இன்றைக்கு பைப்பு வந்து விட்டது. எல்லாருமே இன்றைக்கு நிலத்தடி நீரை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலத்தடி நீர் எங்கிருந்து வருகின்றது? பூமியில உள்ள ஊத்து எங்கிருந்து கிளம்பி வருகின்றது? அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்கின்றான், குல் அரைத்தும் இன் அஸ்பஹ மாவுக்கும் கௌரன், உங்களுடைய தண்ணீர் பூமியில் அதல பாதாளத்திற்கு போய்விட்டால், காணாமல் போய்விட்டால், எவன் உங்களுக்கு சுவையான ஊற்று தண்ணீரை கொண்டு வருவான் என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அடுத்து சூரத்து கஹ்ஃபில் அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அந்த தண்ணீர் பூமிக்குள்ள உள்வாங்கிவிடும், அது காணாமல் போய்விடும், பலன் தஸ்தி அலகு தலபா, உன்னால் அதை தேடி எடுக்க முடியாது. ஒரு காலத்துல 100 அடி போட்டாங்க, 80 அடியிலே நமது ஊர்ல தண்ணீர் வந்துகிட்டு இருந்துச்சு. 80 அடி 100 ஆச்சு, 150 ஆச்சு, 300 ஆச்சு. இப்போது நீங்கள் தமிழகம் பரவலாக பார்த்தீர்கள் என்றால் 700 அடிக்கெல்லாம் அடித்து பார்க்குறாங்க, நெருப்பு தான் வருகின்றது. அந்த மாதிரியான அளவில் தண்ணீர் பூமிக்குள்ளே உள்ளே போய் கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் அதிகமான அளவில் கிரவுண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் என்று சொல்வார்கள், தண்ணீர் அதிகமான முறையில் எடுக்கப்படுகின்றது. அப்போ எடுக்கப்படக்கூடிய அந்த தண்ணீர் மீண்டும் பூமியில ரீசார்ஜ் ஆக வேண்டும், அது பூமியில சேர்க்கப்பட வேண்டும். அதனாலதான் ஜெயலலிதா முதல்வராக இருக்கின்ற பொழுது நீர் சேமிப்பு திட்டத்தை, நீர் அறுவடை திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. அது இன்றைக்கு அப்படியே செயல்படாமல் ஆகிவிட்டது. பூமிக்குள்ள தண்ணீர் போக வேண்டும், அப்படி போனது என்று சொன்னால் அது நமக்கு திரும்ப தந்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப அந்த மாதிரியான அளவுல நிலத்தடி நீர் நமக்கு வற்றி போய்விடும். அப்ப நிலத்தடி நீர் நமக்கு கிடைக்கின்றது என்றால் அதற்குரிய ஒரே ஒரு வாய்ப்பு மழை நீர் தான். அந்த மழை நீர் தான் நமக்கு பூமியில உள்ள போய் திரும்ப ரப்பல் ஆலமீன் அதை சேமித்து வைத்து நமக்கு தருகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, அன்சல்னா மின ஸமாய் மாஅன் பிகதர், நம்ம வானத்தில் இருந்து அளவோடு மழையை இறக்குகின்றோம் சொல்றான்ல. 123 சென்டிமீட்டர் மழை பெய்ந்தது, 10 சென்டிமீட்டர் மழை பெய்ந்தது என்று சொல்றான்ல. அல்லாஹ் இறக்குறது ஒரு அளவோட இறக்குகின்றான். அப்படி இறக்கிவிட்டு அதை நாம் பூமியில் குடியமர்த்துகின்றோம், பூமியில உள்ளே செலுத்துகின்றோம். நினைச்சா அதை பூமியிலிருந்தே உங்களுக்கு கிடைக்காத அளவிற்கு காய வைத்து விடுவோம், ஓட செய்து விடுவோம் என்று சொல்கின்றான். அப்ப அதனால பூமியில ரப்புல் ஆலமீன் தான் அதை நமக்கு சேகரித்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், சூழ் கொன்ற காட்டுகளை நாம் அனுப்புகின்றோம், வானத்திலிருந்து மழையை இறக்குகின்றோம், அதை உங்களுக்கு நாம் புகட்டுகின்றோம்,
ஒமா அன்தும் லஹு பிஹாசினீன், அதை நீங்கள் சேமிக்க கூடியவர்கள் கிடையாது, நாம் தான் பூமியில சேகரித்து வைத்திருக்கின்றோம். மனுஷனா பூமிக்குள்ள ஓட்டையை போட்டு தொலையை போட்டு மழை தண்ணீர் எல்லாம் வருதுப்பா உள்ள சேகரித்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சேகரித்து வச்சிருக்கிறானா? இந்த தண்ணீர் துறைய ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கையில் வைத்து பூமியில சேகரித்து சேமித்து வைத்து நமக்கு திரும்ப தருகின்றான். எப்படிப்பட்ட ராயன்! அப்ப அந்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் இன்றைக்கு மழையை தேட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். வான்மலை பொய்த்து விட்டால் நாமும் போயிரும். வான் பொய்த்தாலும் தான் பொய்யா காவிரி அப்படின்னா, இன்னைக்கு கர்நாடகம் பாலம் பாலமாக பிளந்து கிடக்கின்றது, நிலம் காஞ்சி கிடக்கின்றது, அரசாங்கமே அரண்டு போய் கிடக்கின்றான். அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாம் அங்கு தொழில்துறைகளை கம்ப்யூட்டர் துறைக்கு கணினி துறைக்கு இன்றைக்கு ஒரு ஊர் உண்டு என்றால் அது பெங்களூர் என்று சொல்லக்கூடிய அளவில் உள்ள அந்த கர்நாடக மாநிலம் இன்றைக்கு தண்ணீருக்கு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடை போட்டு வச்சிருக்கான். அங்க மழை தொழுகை நடக்குது, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல துவாச்சிரதை அப்படியே எடுத்து படத்துல போட்டு காட்டியிருக்கான். அப்ப அந்த அளவிற்கு அங்க தண்ணீர் மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாகி போயிருக்கின்றது, வறண்டு போய் இருக்கின்றது. தமிழகத்திலையும் என்ன நிலைமை என்று பார்த்தோம் என்று சொன்னால், 143 அடி பாபநாசம் இன்றைக்கு 59 வந்து விட்டது, 118 மணிமுத்தாறு 89 வந்து விட்டது. அப்ப நாமளும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். தென்மேற்கு பருவமழை வருவது ஜூன் மாசம், மே மாசத்துல இடையிலேயே ஒரு காற்று ஒன்று அடிக்கும், அப்போது நன்மாராயம் நமக்கு கிடைத்து விட்டது என்ற அர்த்தம், தென்மேற்கு பருவமழை பெய்ய போகின்றது என்ற அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹ் தான் அதை தர வேண்டும். அப்ப அதனால அந்த பருவமழை நமக்கு கிடைத்தாக வேண்டும். அல்லாஹ் சொல்றான், வானத்துல தான் உங்களுடைய ரிசுக்கு இருக்கு. அல்லாஹ் சொல்றான், வானத்தில் தான் ரிசுக்கு இருக்கின்றது, ஒமா தூஆதுன், வானத்தில் தான் உங்களுக்கு விடப்படக்கூடிய எச்சரிக்கையும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப வானத்துல தான் நம்முடைய ரிசுக்கு இருக்கின்றது, அது இறங்க வேண்டும். இன்னும் இதுல உள்ள விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. மழை பெய்யவில்லை என்றால் விலைவாசி ஏறி போயிடும், அவ்வளவுதான், நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஏற்கனவே மோடி ஆட்சிக்கு வந்து தாறுமாறான விலை ஏற்றத்தை நம்ம பார்க்கின்றோம். பல வகையில பல தொழில்கள் புரண்டு கிடக்கின்றன, மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள், வேலையில்லா திண்டாட்டம் என்று ஏற்கனவே பல பிரச்சனைகளை நாடி சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் மழை பொழியவில்லை என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு இருக்கின்றது, அது இந்தியா தாங்காது, தமிழகம் தாங்காது. பிரமத சமுதாயத்தில் என்ன செய்வாங்கன்னா, கன்னி பெண்களை ஆடை இல்லாமல் ஓட விடுறது மௌட்டிகத்தனம், அடுத்து கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம், இந்த மாதிரியான ஒரு மௌட்டிகம். இஸ்லாமிய மார்க்கம்தான் அதற்கென்று ஒரு வழிமுறையை கற்று தந்திருக்கின்றது. அந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயும் மலை பைத்துன்னு ஒன்று வச்சிருந்தான். அந்த பைத்து ஒபி ரஹ்மத்தின் ஒபி பரக்கத்தின் ஒபி இஸ்ஸத்தின் லி நபியினா, நம்முடைய நபியினுடைய அந்தஸ்து பரக்கத்து ரஹ்மத்தை வைத்து உன்னிடத்தில் கேட்கின்றோம். கைசன், கைஸ் என்று சொன்னால் மலை, மலையை மரிய அன் விசாலமான மலையை, அன்சிலன் யாரப்பி எங்கள் இலாகனா, அரபியும் தமிழும் கலந்து ஒரு பைத்த எழுதி வைத்து இந்த பைத்த தெருவில் ஓதிப்போம். கடந்த காலத்தில் அப்படிலாம் நடந்துச்சு, இந்த தலைமுறையெல்லாம் அதை பார்க்கல. கடந்த காலத்தில் இந்த பைத்த ஓபி ரஹமத்தின் ஓபி பரக்கத்தின் ஓபி இஸ்ஸத்தின் லி நபியினா, இது வார்த்தையே அதாவது ரசூல்லா வச்சு தான் மழை கிடைக்கிது அப்படிங்கிறான், அதே கொள்கை அடி வாங்கி விடுகின்றது, ஷிருக்கு அங்கே வந்து விடுகின்றது. அதாவது ரசூல்லா வசீலாக வாக்கி கேட்குறாங்க. அதற்கு அடுத்து சொல்றான் பாருங்க, நாளை யோமல் கியாமத்தினுள் நாள் நஜ்ஜி நாள் நஜ்ஜினா பி ஷஃபாஅத்தின், இறைவா கியாமத்தினால எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தினால் எங்களை நீ காப்பாற்றி விடு, வெகு வலிமையும் வெகு பொறுமையும் உள்ள வலிய நாயனே நீயா அல்லாஹ், வெள்ளம் ஃபஜ்ஜிர் மலையை அசைக்கு ரப்பி எங்கள் இலாகனா, மலையனே ஃபஜ்ஜிர் என்று சொன்னால் நல்ல பூமியில பீரிட்டு ஓட சேர்றது, அப்போ ஃபஜ்ஜிருங்கிறது அரபி, அதற்கு அடுத்து மலைங்கிறது தமிழ், அசுக்கிப்பு என்று சொன்னால் மலையை போட்டு ரப்பி எங்கள் இலாகனா, இப்படி மலை பைத்து என்று ஒன்றை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை, மார்க்கம் இதை கூறவும் இல்லை. இதற்கென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கின்றார்கள், அது மலை தொழுகை. அந்த மலை தொழுகையின் மூலமாகத்தான் நாம மழையை பெற முடியுமே தவிர சாதாரணமாக பெற முடியாது. மழையை தருவது என்று சொன்னால் அவனை தவிர அவர் யாருமே தர முடியாது, அது சாதாரணமான
ஒரு காரியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நூர்ல, அலம் தர அன்னல்லாஹ யுஸ்ஜி சஹாபன், நீ பார்க்கலையா அல்லாஹ் தஆலா மேகத்தை அங்கங்க இருக்கக்கூடியதை அப்படியே இழுத்து கொண்டு வருகின்றான், சும்மையோ அல்லிஃபு பயணகும், அதற்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகின்றான், சும்ம எஜாலுகு உர்காமன், அதை மொத்தமாக ஒரே இடத்தில் குவியலாக ஆக்கி வருகின்றான், அதனுடைய ஊடே மலை கிளம்புவதை நீ பார்க்கின்றாய், வானத்திலிருந்து மலை போன்று வானத்துல மேகம் இருக்கின்றதை அப்படியே திரண்டு மேல நோக்கி அப்படியே போகுது. அப்படி போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அதுல உள்ள அந்த எடை இருக்கின்றத கடுமையான எடை, அதிகமான டன் அளவிற்கு உள்ள தண்ணீர் அந்த மேகத்துல திரவ பொருளாக உள்ளே உட்கார்ந்து இருக்கின்றது. அப்படி மேல அப்படி போகும் பொழுது கீழே பூமிக்கு என்று அல்லாஹ்வுத்தாலா புவியீர்ப்பு சக்தியை கொடுத்துருக்கான், அது பார்க்குது நம்ம ஏரியாக்குள்ள நம்ம எல்லைக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு கனமான பொருள் வானத்தை நோக்கிட்டு போய்கிட்டு இருக்க, எதை கடத்திக்கிட்டு இது போய்கிட்டு இருக்கு, அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி ஒரு இழுப்பு இழுக்கின்றது. அப்படி புவியீர்ப்பு சக்தி ஒரு உரு உருவும் போது வரக்கூடிய மழை தான் நாம் அனுபவிக்கக்கூடிய இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை பார்க்கின்றமா. அப்ப அதுல இருந்து தான் மழையை அவன் நமக்கு தருகின்றான். அப்ப இந்த மலை என்பது அந்த மேகத்தை திரட்டுறது என்பது இந்த பூமியில் உள்ள இந்த அவுளியாக்களுக்கோ இந்த மாதிரியான சிலைகளுக்கோ சாமிகளுக்கோ எந்த விதமான ஒரு பங்கும் கிடையவே கிடையாது, ரப்புல் ஆலமீனுடைய தனி அதிகாரத்தில் உள்ளது. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொல்லதி நசிலுல் கைஸ மின்பாதிமா கணத்து, மக்கள் எல்லாம் மழை கிடைக்குமா என்று நிராசை அடைந்ததற்கு பிறகு அவன் வானத்தில் இருந்து மலையை இறக்கி ஒயன்ஷோரு ரஹமத்தகு தன்னுடைய அருட்கொடை அவன் விரிக்கின்றான், பரவ செய்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அப்ப இது மிகப்பெரிய ஒரு வலிமைக்குரிய நாயனுடைய ஆற்றல் உள்ளது. அதற்கு அல்லாஹ் தஆலா ஈமான சம்பந்தப்படுத்தினான், அதான் ரொம்ப முக்கியம். ரபுல் ஆலமீன் சொல்கின்றான், உலவு அன்ன அகலல் குரா ஆமுன், இந்த மக்கத்து வாசிகள் அல்லாவை நம்பி வத்தகவு இறைவனை பயந்தார்கள் என்று சொன்னால், ல பதஹனா அலைஹிம் பரக்காத்தின் மின சமாயி வல்லார், வானத்தில் இருந்தும் பூமியில் இருந்தும் பரக்கத்துகளை அள்ளி கொட்டி விடுவோம். ஈமான் இருக்கணும். சவுதி அரேபியா இன்றைக்கு காலப்போக்கில் மாறிக்கிட்டே இருக்குது, அவர்கள் எல்லாம் எல்லா வகையிலையும் உலகத்தினுடைய அந்த சௌரியங்கள்ல மிதந்துகிட்டு இருக்கிறான். என்ன கொடுமை நடக்கின்றது, பலஸ்தீன்ல 35,000 மேற்பட்ட மக்களை அடிச்சிட்டான். அந்த மக்கள் இப்போது ரஃபா என்ற பகுதியில் ஒதுங்கி போய் இருக்கிறான். அந்த ரஃபா என்ற பகுதியிலையும் நான் உள்ள போய் அடிப்பேன் நிற்கிறான். அங்கே மட்டும் ஒதுங்கி இருக்கக்கூடிய மக்கள் 20,00,000 மேற்பட்ட மக்கள் ஒதுங்கி இருக்கிறான். அந்த மக்களையும் அடிச்சிருவேன் நிற்கிறான். எவனுமே நமக்கு குரல் கொடுப்பதற்கு நாதி இல்லை. இந்த சவுதி எல்லாம் குரல் கொடுக்க வேண்டும். அவர்களெல்லாம் இவ்வளவு பெரிய அருளை இன்றைக்கு பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருந்த ஏகத்துவம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த செல்வத்தை அள்ளி கொடுத்தான் என்று சொன்னால் அவங்களுக்கு வான்மலை கிடையாது, ஆனால் பொருளாதாரம், பூமியிலிருந்து கிடைத்த எண்ணெய் வளம், அந்த எண்ணெய் வளத்தின் மூலமாக கடல் நீரில் இருந்து உப்பு அப்படியே பிரித்து பிரிக்கின்ற பொழுது அதிலிருந்து கரண்டை எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு கரண்டும் கிடைச்சி போகுது, குடி தண்ணீரை அதிலிருந்து தான் எடுக்கின்றான். அப்ப இந்த மாதிரி இன்றைக்கு அவன்ட கிடைக்காத எல்லா சீசன்ல பருவ காலத்தில் உள்ள பழங்கள் மாம்பழம் இப்ப கிடைக்கும், நம்ம நாட்டில் கூட கோடை காலத்துல தான் கிடைக்கும், அவன்ட எப்போதுமே கிடைக்கும் எல்லா பழ வர்க்கங்களும். ரப்புல் ஆலமீன் அந்த அருட்கொடையை கொடுத்ததற்கு காரணமே அன்றைக்கு அவர்கள் சத்தியத்தில் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், உலவு அன்னஹலல் குரா ஆமனும், ஈமான் கொண்டு வத்தகவ் இறைவனை அஞ்சினார்கள் என்று சொன்னால், லஃபதஹனா அலைஹிம் பரக்காத்தின் மின ஸமா வல்அர்த், வானம் பூமியிலிருந்து பறக்கத்துக்களை நாம் அள்ளி வழங்கி விடுவோம், அந்த வாசலை திறந்து விடுவோம் என்று சொல்கின்றான். அப்ப ஈமான் இருக்கணும், இறையச்சம் இருக்கணும். அதற்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்பார் செய்திருக்கின்றார்கள். நூஹு நபி தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நான் சொல்கின்றேன், இன்னஹு கான கஃபாரா, அவன் பாவத்தை அதிகம் அதிகம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், யுருசிலு சமா அலைக்கும் மிதுராரா, அவன் உங்களுக்கு வானத்தை தார தாரையாக இறக்குவான், வானத்தை இறக்குறது கிடையாது மலையைத்தான், ஆனால் இலக்கியமாக அல்லாஹ்வுத்தாலா சொல்றான் வானத்தையே உங்களுக்கு இறக்கி வைக்குவான்டா என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். யும்திதுக்கும் பி அம்வாலின் ஒ பனின்,
பொருளாதாரத்தையும் மக்கள் செல்வத்தையும் தருவான். ஓ இஜாலக்கும் ஜன்னாத்தின் தோட்டம் துறவுகளை உங்களுக்கு தருவான். ஓ இஜாலக்கும் அன்ஹாரா உங்களுக்கு ஆறுகளையும் அவன் உருவாக்கி தருவான். யார் சொன்னது? முதல் இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். அதற்கடுத்து வந்த தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என் அருமை சமுதாயமே உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். சும்ம தூபு இலைய, அவனிடத்திலேயே உங்களுடைய குற்றத்தை விட்டு விலகி திரும்புங்கள். யுரிசிலு சமா அலைக்கும் மிதுராரா, அவன் உங்களுக்கு வானத்தை தாரதாரையாக அங்கிருந்து மலையை இறக்குவான் என்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், அது அறிவியல் அடிப்படையில் சரிதான். ஆனால் மரம் இருந்துவிட்டால் மழை வந்துவிடும் என்றெல்லாம் நினைக்க முடியாது. மழையை தருவது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அதிகாரத்தில் உள்ளது. அப்ப அதனால ஈமான் இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும், இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடல் இருக்க வேண்டும், வளை வேண்டும் என்று சொன்னார். அன்றாடம் நாம் இறைவனிடத்தில் ரப்பனிடத்துல பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்க வேண்டும். அடுத்து மக்களிடத்துல தர்மம் நிறைந்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், பாலைவனத்துல ஒருவர் இருக்கின்றார், அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. வானத்தில் இருந்து ஒரு அசரீரி, அசரீரி என்றால் ஆள் இருக்காது, சத்தம் மட்டும் கேட்கும். இஸ்தியா அதிக கத்தப்பலான், இன்னாருடைய தோட்டத்திற்கு நீ தண்ணீர் போட்டு என்று ஒரு சத்தம் கேட்கின்றது. அப்படி சொல்லிவிட்டு அந்த சந்தர்ப்பத்துல மேகம் ஒன்று வருகின்றது, மலையை அங்கு உள்ள ஒரு நீரோடையில் பொழிகின்றது, அது போய்விட்டது. சத்தத்தை கேட்டுவரு, இது என்னடா, இது அற்புதமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கின்றது என்று பொழிந்த அந்த இடத்துல அப்படி நின்று அந்த தண்ணீர் அப்படியே தன்னுடைய தடத்துல போவது, அதை நோக்கி இவர் செல்கின்றார். இதனுடைய பின்னணியில ஏதோ ஒரு அற்புதம் இருக்கின்றது, அதை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தண்ணீர் போற ஓங்கிலேயே இவர் செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது அது ஒருவருடைய வைக்காட்டுல உள்ளே நுழைகின்றது. அங்கு உள்ளவர் மண்வெட்டியை வைத்து தண்ணீரை உள்ளக்கே வெட்டி இழுத்து கொண்டிருக்கின்றார். யா அப்துல்லா மஸ்முக, இவர் கேட்கிறார், அப்துல்லாவே, அப்துல்லா என்றால் அல்லாஹ்வுடைய அடியாரு, பொதுவாக யாருக்கும் கூப்பிட்டுக்கரலாம். அப்துல்லாவே, அல்லாஹ்வுடைய அடியாரு, இந்த உங்களுடைய பேர் என்ன? அவர் கேட்கிறாரு, ஏன்பா ஏன் பேர நீ கேட்கிற? இல்லை, நான் ஒரு சத்தத்தை செவி விட்டுறேன், அதில் உன்னுடைய பேர் குறிப்பிடப்பட்டது, அதனால கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் இந்த பேர் தான் அதிலிருந்து வந்துச்சு, இந்த தண்ணீர் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தேன், இப்படி உனக்காக வேண்டி ஒரு மேகம் வருது, குவியுது, மலையை கொட்டுது, அந்த தண்ணீர் உனக்கு மட்டும் சொல்லி வச்ச மாதிரி உன்னுடைய வயக்காட்டிற்கு மட்டும், உன்னுடைய தோட்டத்திற்கு மட்டும் எப்படி ஓடோடி வருகின்றது, என்ன காரணம், நீ என்ன நல்ல காரியத்தை செய்கிற என்று கேட்கின்ற பொழுது அப்போ அவர் சொல்கிறாரு, அதை கேட்குறியா, நான் சொல்கிறேன் கேளு, நான் என்னுடைய நிலத்திலிருந்து வரக்கூடிய அந்த விளைச்சலில் மூன்றில் ஒரு பகுதியை தர்மம் செய்து விடுவேன், மூன்றில் ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்து விடுவேன், மூன்றில் ஒரு பகுதியை என்னுடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு, அறுத்து மூன்றில் ஒரு பகுதியை மீண்டும் அதில் நான் முதலீடாக போட்டு விடுகின்றேன், செலுத்தி விடுகின்றேன். பாருங்க, அவன் தர்மம் இருந்தால் வான்மலை கிடைக்கும். இதை நமக்கு மார்க்கம் சொல்லி தருகின்றது. அப்ப அந்த அடிப்படையில் நம்மிடத்துல ஈமான் இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும், தௌபா இருக்க வேண்டும், பாவமன்னிப்பு தேடுறது இருக்க வேண்டும், தர்மம் இருக்க வேண்டும் என்பதை ஆயத்துக்கள், ஹதீஸ்கள் நமக்கு சொல்றதை நம்ம பார்க்க முடிகின்றது. ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்துல அவங்களுடைய பிரார்த்தனைக்கு என்று தனி மகிமையை கொடுத்திருந்தார். மக்காவில் அபு சுஃபியான், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வர்றாரு. எப்போது வர்றாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்றாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம சினீன கசினி யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பஞ்ச காலத்தை கொன்று இவர்களுக்கும் ஏற்படுத்தி விடு என்று கையெழுந்திட்டாங்க. ஏன்னா நீண்ட காலம் பிரச்சாரம் பண்றாங்க, ஒருத்தனுமே சத்தியத்தை ஏற்க மாட்டேங்கிறான், மனசு ரொம்ப வேதனைப்பட்டு இறைவனிடத்துல துவா செய்றாங்க. ஏழு ஆண்டு கால பஞ்சம் என்று இன்னொரு ஹதீஸில் வருகின்றார். அப்போ அவங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. வானத்தில் இருந்து புகமூட்டத்தை அவன் பார்க்குறான், பசியினுடைய காரணத்தினால. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாட்ட வர்றான், நீங்கள் தான் சொந்த பந்தங்களை ஆதரிக்கணும்னு சொல்கிறீங்க, இப்படி உங்களுடைய சொந்த பந்தங்கள் சாகலாமா பட்டினியில் பஞ்சத்தில் வாச்சிங்க? யாரு? அபு சுஃபியான்,
முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லெஃப்ட் அண்ட் ரைட் எதிர்த்துட்டு இருக்கிறாரு, சத்தியத்தை ஏற்க மறுக்கிறாரு, பின்னால இஸ்லாத்துக்கு வந்து விட்டாரு, அது வேற பிரச்சனை, நீங்க துவா செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து சொல்றாங்க, இன்னக்கல்ல ஜரீபுன், ரொம்ப துணிச்சல்காரரையா நீ, சத்தியத்தையும் ஏற்க மாட்டேங்கிற, அந்த சத்தியத்தை போதிச்சுட்டு இருக்க எங்கிட்டயே வந்து நாங்கள் ரொம்ப பஞ்சத்தில் மாட்டியிருக்கோம், எங்களுக்காக வேண்டி நீ துவா செய்யுங்க, நான் கேட்ட துவாவுனுடைய எஃபெக்ட் தானப்பா, நீ எங்கிட்டயே வந்து அதற்குள்ள மருந்தை நீ கேட்குற, ஆனால் உன்னிடத்துல இருந்து நீ ஈமான் கொண்டு இஸ்லாத்துக்கு ஒருவன் எதிர்பார்க்குற, அது வரமாட்டேங்கிறிய, எவ்வளோ துணிச்சல் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இறக்கம் மிக்கவர்கள் கையேந்திட்டாங்க, மழை பொழிஞ்சிருச்சு, அதுக்கு பின்னால் அவன் திரும்ப போயிட்டான். அதற்கு அடுத்துதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், இப்ப சத்தியத்தை ஏற்கிற மழை பொழிய சொல்லி என்று கேட்டுவிட்டு இப்போ ஓடிட்டான், நாமோ இவர்களை மிகப்பெரிய ஒரு பிடியாக பிடிப்போ, பழிவாங்குவோ. அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க, அதுதான் பதர் போர்க்களம். பதர் போர்க்களத்துல தர்ம அடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப நாம் அங்க என்ன பார்க்கின்றோம் என்று சொன்னால், சத்தியத்தை ஏற்க மறுத்த அந்த மக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களே வந்து கேட்கின்ற பொழுது பிரார்த்தனை செய்யறாங்க, துவா கபூல் ஆகின்றது, மழை பொழிகின்றது. இது ஒரு கட்டம். அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தாச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபி தோழர் இதான் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, மெம்பருக்கு நேரா இருக்கக்கூடிய அந்த வாசல்ல அப்படியே நுழையிறார். வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல நிக்கிறாங்க, ஹலக்கத்தில் மவாஷி, கால்நடைகள் எல்லாம் செத்து போச்சு, வன்கதாதி சுபுலு, வாழ்வாதாரத்துக்கு உண்டான பாதைகள்லாம் அறுந்து போச்சு, ஃபதுவுல்லாஹ யுஹீசுனா, அல்லாஹ்ட கேளுங்க அவன் எங்களை ரட்சிக்கட்டும். கௌசுனா ரட்சிப்பு, கௌசுனா என்ன ரட்சிப்பு, அதில் உள்ள வார்த்தை தான் அகாத. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மஸ்தினா, அல்லாஹ் மஸ்தினா, அல்லாஹ் மஸ்தினா, ஏ அல்லாஹ் எங்களுக்கு தண்ணீர் தான், எங்களுக்கு குடிக்க நீ நீர் புகட்டு. இன்னொரு அதிசயில வருது, அல்லாம அகுசுனா, எங்களை எங்களுக்கு நீ ரிச்சிப்பை கொடு. அதனாலதான் கோசுல ஆலம் அப்படின்னு சொல்றாங்க, மகத்தான ரிச்சகர் என்று. அவர் மண்ணில போயிட்டாரு, தூங்கிட்டு இருக்காரு, அவருடைய நிலைமை என்ன என்பது மர்மையில தான் தெரியும். இவன் அவரை போய் கோசுல ஆலம்ங்கிறான், ஓசுன்னு சொன்னா ரபுல் ஆலம் எனக்கு தான் சொல்ல முடியும். அவங்க கௌசு என்று சொன்னால் ரட்சிப்பு, இப்ப அகுசுனா, அல்லாஹ் எங்களை ரட்சித்து விடுவாராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இப்படி ரசூலுல்லா கேட்கும் போது வானத்தை ஏறிட்டு பார்க்குறோம், ஒரு மேக துளிய, ஒரு மேக கூட்டத்தை, ஒரு துரும்ப கூட நாங்கள் பார்த்தது கிடையாது. கொஞ்ச நேரத்தில் மேகம் திரண்டது, அவ்வளவுதான், மழை கொட்டோ கொட்டோ என்று கொட்டியது. மார ஐநஷம்ச சித்தன், ஆறு நாளாக நாங்கள் சூரியனையே பார்க்கவில்லை, வானம் மூடி கொட்டோ கொட்டோ என்று கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதே வாசல்ல அதே கிராமப்புறத்து அரபி உள்ள நுழையிறார், அல்லாஹ்வுடைய தூதர் உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவரே சொல்றாரு, ஹலக்கத்தில் அம்வால், பொருளாதாரம் எல்லாம் சேதாரமாகி விட்டது, வன்கதாஸ்தி சுபுலு, அப்போ பஞ்சத்தினால வாழ்வாதாரம் பாதிச்சு, இப்போ அதிகமான அளவுல மழை பெஞ்சதுனால வாழ்வாதாரம் பறி போயிருச்சு, அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் மழையை நிறுத்தி விடு, கேட்க மாட்டாங்க, கேட்கக்கூடாது, ரஹமத்தை வேண்டாம் என்று கேட்கக்கூடாது. அருமையான வார்த்தை இறை தூதர் என்று சொன்னால் இறை தூதர் தான் அவங்க, அல்லாஹுமா ஹவாலைனா உலா அலைனா, யாழ்லாம் சுற்றுப்புறத்திற்கு இந்த மேகக்கூட்டத்தை நீ அனுப்பிவிடு, எங்களுக்கு பாதகமாக நீ ஆக்கிவிடாதே, நீ மலைகளின் மீது பொழிய செய், குன்றுகள் மீது பொழிய செய் என்று ஒரு பட்டியலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த செய்தி புகாரியில இடம்பெற்றிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பர்ல இருந்து கேட்டிருக்காங்க, அப்படியும் நாம கேட்கலாம். இன்னும் பல ஹதீஸ்கள் வருகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பணிவானவர்களாக, ஆடை எளிமையானவர்களாக, ரசூலுல்லாஹ் அந்த மலையை கேட்கறதுக்காக வரும் பொழுது ரொம்ப இரக்கமான ஒரு தோற்றத்துல பணிந்தவர்களா வந்து நின்னாங்க. முஸல்லாவுக்கு தொழுகை இடத்திற்கு வந்தாங்க, மெம்பர்ல ஏறினாங்க, பயான் நடக்கவில்லை, துவா செய்தார்கள். பிறகு அந்த மெம்பர்லேயே இருந்து அவங்க அந்த சட்டையெல்லாம் அப்படி மாத்தி போடுறாங்க, அப்படிலாம் மாத்தி போட வேண்டும், அதெல்லாம் நாம செய்திருக்கிறோம். இந்த கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி திடல்ல வந்து தொழுகைக்காக வேண்டி துவா செய்திருக்கிறாங்க. அப்படி அவர்கள் துவா செய்யக்கூடிய அந்த கட்டத்துல கையை இப்படி எப்போதும் இப்படி கேட்பாங்கல்ல, புரட்டி வச்சு கேட்டிருக்கிறாங்க என்று ரப்பல் ஆலமீன்ட்ட கேட்கக்கூடிய அந்த ஒரு மலை தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது. அந்த அடிப்படையில் நாமும் நம்ம ஊருக்கு மட்டும் அல்ல, இன்னைக்கு கர்நாடகம் சேர்த்து தான் மேட்டூர் அணை
கீழே போயிருச்சு அப்படிங்கிறான். எல்லாமே மிகப்பெரிய அளவுல பாதிப்புல இருக்கின்றது. நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது, அதே போல ஹூத் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறை எல்லாமே நாமும் இறை நம்பிக்கையுடன் வாழ்வது, இறைவனை அஞ்சுவது, அவனிடத்தில் பாவமன்னிப்பு தேடுவது, நல்ல காரியங்களை செய்வது, இதுவெல்லாம் இறைவனிடத்தில் இரக்கத்தை பெற்று நமக்கு அவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பருவமழை நமக்கு கிடைக்கும். இதை கவனத்தில் கொண்டு நாம் செயல்படுவோமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாழ்வாதாரத்தை வளமாக்கி தருவானாக. வாஹிர் தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.